இந்திய அணி வீரர்கள் மேற்கிந்திய தீவுகளுக்கு சென்று ஒரு மாத காலத்திற்கு பார்த்தீங்கன்னா 10 போட்டிகளில் பங்கேற்று விளையாட இருக்காங்க. இரு அணிகளுக்கும் இடையிலான டெஸ்ட் தொடரை ஜூலை 12, 16, ஜூலை 20 முதல் 26 ஆகிய தேதிகளில் நடைபெறும். 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரானது ஜூலை 27, 29 மற்றும் ஆகஸ்ட் 1 தேதி நடைபெற இருக்கு. இதனைத் தொடர்ந்து 5 போட்டிகள் கொண்ட டி20 தொடரானது ஆகஸ்ட் 3, 6, 8, 12, 15 ஆகிய தேதிகளில் நடைபெறும். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஒருநாள் தொடருக்கான இந்திய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுவிட்டிருக்காங்க. ஆனால் டி20 தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்படாமலே இருந்து வந்திருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா டி20 தொடருக்கான இந்திய அணி தற்பொழுது அறிவிக்கப்பட்டு இந்த அணியில சீனியர்களுக்கும் இடம் வழங்கப்படவில்லையாம். கேப்டனாக பாத்தீங்கன்னா நம்ம ஹர்திக் பாண்டியா இடம் பெற்று வந்திருக்காரு. துணை கேப்டனாக சூரியகுமார் யாதவும் இருந்து வந்திருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியை சேர்ந்த இளம் பேட்டர் திலக் வர்மா, டெல்லி கேபிட்டல்ஸ் பவுலர் முகேஷ் குமார் ஆகியோருக்கு இந்திய அணியில் வாய்ப்பு வழங்கப்பட்டு ரிங்கு சிங்கிற்கு இடம் கொடுக்கப்படவில்லையாம். அதனைத் தொடர்ந்து ஹர்திக் பாண்டியா டி20 அணிக்கு கேப்டனாக இருந்து வருவதால ரோஹித் சர்மாவுக்கு பிறகு அவர்தான் இந்திய அணியை வழிநடத்துவார் என கருதப்பட்டிருக்காங்க. ஆனாலும் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஹர்திக் பாண்டியா விளையாட முடியாத நிலை இருப்பதால பாண்டியாவை டெஸ்ட் கேப்டனாக நியமிப்பது ஆபத்தாக இருக்கும் என்றும், அது ஏன் பாத்தீங்கன்னா டெஸ்ட் விளையாடும்போது மீண்டும் அவருக்கு காயம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருந்து வந்திருக்கு. ஆகையால பாண்டியாவை டெஸ்ட் அணிக்கு கேப்டனாக நியமிக்க முடியாத சூழலும் இருந்து வந்திருக்கா. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 3 வித இந்திய அணிக்குமே ஸ்ரேயசையரை கேப்டனாக நியமிக்க நம்ம அஜித் நகர்கர் முடிவு செய்திருப்பதாக ஒரு தகவல்களும் வெளிவந்திருக்கு. இந்த தகவல் வெளியான அடுத்த நாளே நம்ம ஸ்ரேயசையர் வலைப்பயிற்சியை தொடங்கியிருக்காராம். காயம் காரணமாக அவர் ஓய்வில் இருந்திருக்க நிலையில திடீரென பாத்தீங்கன்னா உடனே பயிற்சியை தொடங்கியிருக்க நிலையில விரைவில் பாத்தீங்கன்னா டி20 அணிக்கான ஹர்திக் பாண்டியாவிற்கு மாற்றாக ஸ்ரேயசையர் கேப்டனாக நியமிக்கப்பட வாய்ப்புகளும் இருந்து வந்திருக்கு. சரி, ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் கிரிக்கெட் இன்ஃபோ என்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.